Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, and welcome to you. ஐடியமும் கேமிங் தமிழ் சேனலுக்கு ஈஸி நம்ம பார்க்க போட்டு சொல்ல கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம சொல்ல பிடிஎஸ் கொலாபரேஷனில் ஃபஸ்ட் இவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்குது. இந்த 7 பண்டில்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட்டுங்க, ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் இந்த 7 பண்டில்ஸுமே நமக்கு வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இதுலேருந்து ஏதாவது ஒன்று மட்டும் தான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். நிறைய விதமான ரூல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் நம்ம பார்த்த ஈவெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லி ஆகணும். லீக்கர்ஸுக்கும் நம்ம ஃப்ரீ ஃபயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை கண்டிப்பாக வந்து நடக்குங்க, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. லீக்கர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஈவெண்ட் எடுத்து கொடுக்குறதுனால லீக்கர்ஸ் மேலே ஃப்ரீ ஃபயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு காண்டு, எப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து எடுத்து வச்சுப்பானுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விடுவாங்க. நீங்களும் வந்து கோல்ட் ராயல் பார்த்தீங்க. ஸோ மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு பண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்ட் ராயில் லான்ச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிமிக்கி கொடுத்தானுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கேர்ள் மண்ணில் விட்டானுங்க. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி வந்து இப்படி பிரச்சனை பண்ண தான் செய்வாங்க. ஃப்ரீ ஃபயர் கடுப்பத்திற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து பண்ணுவானுங்க. கண்டிப்பாக லீக்கர்ஸ்க்கு வந்து நோஸ் கட் வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டானுங்க, ஓகேவா? ஸோ ஏன்னா அதர் சொற்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் லான்ச் பண்ணும்போது நமக்கு மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். பாருங்களேன், நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா ஈவெண்ட்டில் போயிருந்தீங்கன்னா பரவாயில்ல, போகாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பிடிஎஸோட கொலாபரேஷன் பேஜுக்கு வந்து போயிடுங்க. ஸோ அங்கே போயிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க, கெட் யுவர் பிடிஎஸ் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கோட்டு பேஜ் வந்து கேட்கும். இந்த கோட்டு கோட்டிங் அப்படின்னா ஈவெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும், ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டு. இது மூலமாக தான் இந்த 7 பண்டில்ஸை நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இருக்கிற ஸ்பின் ஆப்ஷனு, இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 பண்டில்ஸும் நமக்கு வந்து கிடைக்க போதுங்க. பட் ஸ்பின் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோக்கன் வந்து தேவை. இந்த பிங்க் கலர் டோக்கனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிறிஸ்டல் டோக்கன். கண்டிப்பாக போச்சுங்க, நம்ம ரொம்ப வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டி வரும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம். ஸோ கிறிஸ்டல் டோக்கன் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? இந்த டோக்கன் நம்ம ஒன்று வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பின் வந்து போடலாம். நீங்கள் ஒரு ஸ்பின் போடும்போது கண்டிப்பாக இந்த 7 பண்டில்ஸ்லேருந்து ஏதோ ஒரு பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விழுகும். என்ன ப்ரோ சொல்கிற, ஒரு பண்டில் விழுகும் ஆனால் நம்ம விருப்படி அது விழுகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அப்போலாம் வந்து கிடையாது. ஸ்பின் பண்ணுறதுனால ஏதோ ஒரு பண்டில் தான் விழுகும் அப்படின்றத இப்போ நமக்கு வந்து சொல்லிக்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி லீக்கர் சொன்னது என்ன அப்படின்னா என்ன வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னே நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி நம்ம கேம்குள்ள வந்திருக்கிற இந்த ஈவெண்ட் மூலமாக நம்ம வந்து பிடிச்ச பண்டில் எடுக்க முடியாது, அவங்க கொடுக்குற பண்டில் தான் வாங்கிக்க முடியும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுங்க, ஓகேவா? பட் இந்த 7 பண்டில்ஸுமே நம்மளால் எடுக்க முடியும். அந்த 7 டோக்கனும் எடுத்தோம் அப்படின்னா 7 பண்டில்ஸும் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். அந்த 7 டோக்கன்ஸ் எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கேலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 7 விதமான ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்க போகுது. இது ஈவெண்ட்னு சொல்ல வேணா டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அந்த 7 டாஸ்க்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும், ஓகேவா? அப்படின்னா அந்த 7 டாஸ்க் என்னன்னு சொல்ல நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அதில் இப்போதைக்கு நமக்கு ரெண்டு டாஸ்க் மட்டும்தான் தெரிய வந்திருக்குது. மிச்சம் இருக்கிற 5 டாஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு நமக்கு வந்து சொல்லல. ஸோ எப்படி ப்ரோ நீ மட்டும் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கேலர் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்களே வந்து பாருங்களேன், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலர் வந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே வந்து தெல தெளிவாக போட்டிருப்பாங்க 7 டாஸ்க் வந்து 7 நாள் நடக்க போதுங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியான் ஸ்டிக் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணும். இது எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா ஆஃப்டர் மெஜர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேம்க்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேப்ல அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டோக்கன் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் அந்த ஒரு கிறிஸ்டல் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ண முடியும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் தான், வரப்போகிற ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனை நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டிக் டோக்கன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே இருக்க முடியும். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிங்க எவ்வளோ டோக்கன் வந்து கேட்க போகிறானுங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. அதனால் எவ்வளோ கிலோ நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணுறீங்களோ அவ்வளோ கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணலாம். அது மூலமாக அந்த பிடிஎஸ் கிறிஸ்டல் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிடீம் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க். செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கன்னு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ டைமண்ட் டாப் பண்ணுங்க, இவ்வளோ டைமண்ட் டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரே கல்லில் 2 மாங்காக வந்து இதுதான் நினைக்கிறேன். இனிமேலுக்கு இதுதான் ஃபாலோ பண்ண போகிறானுங்களா அப்படின்னு தெரில. ஏன்னா டாப் மட்டும் பண்ண சொன்னானுங்க அப்படின்னா நீங்கள் டைமண்ட் அப்படி வச்சிருப்பீங்க இல்லையா? அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லிட்டானுங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டில் இருந்து ஏப்ரல் 9 நீங்கள் 2000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு கிறிஸ்டல் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும், ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாஸ்க்கு. புதுசாக இருக்குதுல்ல, ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதையும் நமக்கு வந்து ஒரு டாஸ்க்காக கூட்டானுங்க. ஸோ இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் தான் வந்து பண்ண சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் அப் பண்ணி நீங்கள் வந்து டைமண்ட் வச்சிருப்பீங்க இல்லை, அந்த டைமண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்ககிட்ட இருந்தாலும் சரி இல்லை இல்லைனாலும் சரி, உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து 2000 டைமண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும். பட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, டாப் அப் பண்ணுவீங்க. டாப் அப் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, கேம்குள்ளே யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஸ்க்காக இருக்குது. இப்போ தெரியுது நமக்கு செகண்ட் டாஸ்க் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் டாஸ்க் வந்து என்ன, ஃபோர்த் டாஸ்க் என்ன, ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் என்ன அப்படின்றது இது
இன்னைக்கு நமக்கு வந்து ரிவீல் பண்ணல. ஸோ போப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ரிவீல் பண்ணுவானுங்க. கொஸ்டின் மார்க் போட்டுருக்கு அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்க் தான். அது என்ன டேட்டில் போட்டுருக்கோ அந்த டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவீல் பண்ணுவானுங்க. அது வந்து டைமண்ட் பிடுங்குற ஒரு ஈவெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, போப்போ கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரே ஒரு டோக்கன் மட்டும் ஃப்ரீ, ஓகேவா? ஒரே ஒரு கிறிஸ்டல் டோக்கன் மட்டும் நீங்கள் கேம் ப்ளே பண்ணது மூலமாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுக்கலாம். அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, அதை வந்து நான் சொல்லிட்டேன். அது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு டோக்கன் எடுத்துங்க. அது மூலமாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது ஈஸியாக ஒரு பண்டில் வந்து விழுகும். பட் அந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்சதை இருக்குமா இருக்காதா அப்படின்றது உங்களோட லக்கை பேஸ் பண்ண தான், அது என்ன அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டாஸ்க் தான் ரிவீல் பண்ணிக்கிறானுங்க. இதுக்கடுத்து ஏதாவது ஃப்ரீயாக நமக்கு வந்து ஏதாவது டாஸ்க்லாம் கொடுத்தானுங்க அப்படின்னா அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுக்கலாம், ஓகேவா? ஸோ போக போதான் என்னென்ன டாஸ்க் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம், ஓகேவா? இன்னைக்கு வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். முடியும் பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம சூப்பரான கண்டென்ட்டோட இன்னைக்கு சொல்லிட்டு கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. பாய்.